என்ன சார் கொடுமை இது? பொண்டாட்டிக்காக பேசுவனா, அம்மாக்காக பேசுவனா, வீட்டுக்கு போனாலே எனக்கு நிம்மதியே இல்லை சார். ஆஃபீஸில் இருந்தாலும் ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தர் மாற்றி மாற்றி ஃபோன் பண்ணி, என் அவள் அப்படி சொல்லிட்டா, உங்கள் அம்மா இப்படி சொல்லிருச்சு, என் பேச்சவே கேட்க மாட்டேங்கிறா, உங்கள் அம்மா எதுக்கு வேகப்படுத்தாலும் வந்து குற்றம் கண்டு பிடிக்கிறாங்க, என்ன நான் இங்கே வந்து வாழ்கிறதா இல்லை வந்து வெளியே போகிறதா, வேறு வீடு பாருங்கள், என்ன இப்படி இருக்குது சொல்லுங்கள், நீங்கள் தானே சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எல்லாமே அம்மா கூட இருந்துக்கலாம் அப்படின்னு, இப்போ ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்க என்ன தான் பண்ண போகிறீங்க அப்படின்னு வந்து ஃபோனை போட்டு என்னை வந்து ரெண்டு பேர் மாற்றி மாற்றி தாளிச்சு எடுக்கிறாங்க. என்னால் வந்து நிம்மதியாக வந்து என்னோடய ஒர்க்கும் பார்க்க முடியல, என்னோடய பர்சனல் லைஃப்பும் வந்து ஸ்பாயில் ஆன மாதிரி இருக்குது, வீட்டுக்கு போனாலும் நிம்மதி இல்லை, ஃப்ரெண்டு கூட போனாலும் வந்து நிம்மதி இல்லை, ஏன் லேட்டாக வர்றீங்க, எங்கே போயிட்டு வர்றீங்க, எதுக்கு ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணால் வந்து நீங்கள் கிளம்பிட்டீங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பெரிய வந்து உளவுத்துறையவே வீட்டுக்குள்ளே வச்சுட்டு என்னை அம்மாவும் மருமகளும் என்னை வந்து ஆட்டி படைக்கிறாங்க சார், என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல சார் அப்படின்னு ஒரு நண்பர் புலம்புறார். உண்மையான நிலைமை வந்து ஆண்களுக்கு இப்படி தான் இருக்குது. இன்னைக்கு மட்டுமல்ல, எல்லா காலத்திலும் இருந்திருக்கு. ஆனால் அவர்கள் வந்து எப்படி கையாண்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை, ஒரு சூட்சமத்தை நான் உங்களுக்கு சொல்லலான் இருக்கு. இதில் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, திருமண வாழ்க்கை வந்த பின்னாடி நம்மளுக்கு வந்து அந்த சூழ்நிலைகள், அந்த காலகட்டங்கள், நம்மளோட அந்த எல்லாமே சேர்ந்து நீங்கள் எப்படி வந்து நீங்கள் வந்து உண்மையாக இருந்தாலும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா தாய்க்கு வந்து முதல்ல வந்து ஒரு கொஞ்சமாவது ஒரு பர்சன்ட் வந்து வந்து தங்கத்தில் வந்து கொஞ்சம் சூட போன தங்கமாக நீங்கள் மாறிடுவீங்க. என்னதே இருந்தாலும் என் பையன் கொஞ்சம் மாறிட்டான் அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கல்யாணம் ஆகி ஒரு மாதத்தில் அம்மா ஆரம்பிப்பாங்க. இந்த ஆரம்பிக்கிற இந்த பிரச்சனையிலிருந்து படிப்படியாக 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 முன்னேறி மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்தவை என் பையனை முந்தானையில் முடிஞ்சு வச்சுட்டா, என் பேச்சு ஒரு பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், அப்படியே ஏதாவது நான் கேட்டாலும் என் மேலே எரிஞ்சு விழுகிறான், முதல்லையெல்லாம் என் முன்னாடி ஒரு வார்த்தை பேச மாட்டான், உட்காரானா உட்காரணும், நிற்கணும் நிற்கணும், அப்படி வளர்த்தேன் நான். எப்படி கட்டுப்பாடு உங்களுக்கே தெரியுமில்ல, எப்படி நான் வளர்த்தேன் அவனை. ஆனால் இன்றைக்கி எப்படி வர்றான், எப்படி போகிறான், வீட்டுக்கு வர்றான், எந்த நேரம் வர்றான், எந்த நேரம் போகிறான்னே தெரிய மாட்டேங்குது. போன மாதிரி வர்றான், போன மாதிரி போகிறான். அப்புறம் திடீர்னு வந்து புண்டாட்டி புருஷனும் சேர்ந்து அப்படியே வந்து குசு குசுன்னு பேசுகிறாங்க. அப்புறம் திடீர்னு வந்து வெளியே கிளம்புறாங்க. போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிட் நைட்டில் வர்றாங்க, ஒரு 12 மணி அந்த மாதிரி, 11 மணிக்கு 10 மணிக்கு மேலே தான் வர்றாங்க. வந்தவங்க வந்து ஒரு என்னை வந்து ஒரு வேளை சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, ஏது பண்ணுறதுன்னு கூட இவன் கேட்கறது இல்லை. அப்படியே அதே மாதிரி போன மாதிரி போய் படுத்துக்கிறாங்க கதவை சாத்திக்கிட்டு. எப்படி நான் வந்து இன்னைக்கு வந்து வாழ்கிறதா வேண்டாமா, என்ன தான் பண்ணுறது, நான் எங்கேயாச்சும் போய் கண்காணாத இடத்துக்கு போயிடலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து அம்மா புலம்புறதா வந்து பக்கத்து வீட்டுக்காரம்மா வந்து இந்த பையன்கிட்ட வேறு சொல்லுவாங்க. இதை கேட்டு இந்த பையனுக்கு வந்து ரொம்ப மனசு உடஞ்சி போயிடும். என்னடா இது, அப்படி என்ன நான் அம்மாவுக்கு பண்ணிட்டோம், அம்மாவை வந்து நல்லா தானே பார்த்துட்ருக்கோம், தேவையானது வாங்கி கொடுக்குறோம், மாதம் மாதம் வந்து சம்பளம் வாங்கல, இந்த அம்மா செலவுக்கு அப்படின்னு போட்டு அதுக்குன்னு ஒரு அமௌண்ட் வேற நம்ம கொடுக்குறோம், அது இல்லாமல் வந்து நம்ம பொண்டாட்டியும் சில வேளைகளில் வந்து அப்படி இப்படின்னு ஏதோ பேசினாலும் சில நேரம் கண்டுக்காட்டியும் கூட அவளும் நல்லா தான் பார்த்துட்ருக்கா, இப்படியெல்லாம் இருந்து ஏன் அம்மா வந்து இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, இப்படியெல்லாம் நம்மளை வந்து பாடாப்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து இவருக்கும் தெரியாமல் குழம்புவார். அப்புறம் இந்த அம்மா வந்து இந்த மாதிரி செய்கிறதில்ல, காரணமே இல்லாமல் வந்து மொத்த கோபத்தையும் திடீர்னு வந்து மனைவி மேலே காமிப்பார். அந்த பொண்ணு என்ன பண்ணும், புதுசாக வாழ்ந்த இந்த பொண்ணு திடீர்னு இந்த அதிர்ச்சியான இந்த முக மாற்றங்கள், ஆள் மாறாட்டம் இதெல்லாம் உள்ளே நடக்கும்ல, அன்பே கண்ணே அப்படி அமுதே அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்த ஒரு மனுஷன், வாய மூடு என்ன நீ பேசிகிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்து பெரிய கள்ள தூக்கி தலையில் போட்ட மாதிரி அப்படி அந்த பொண்ணு ஆடி போயிடும். இங்கிருந்தான் வந்து உண்மையான குடும்பம் ஸ்டார்ட் ஆகும். இதுதான் வந்து உண்மையான குடும்பம். குடும்பம்னா இதுதான், குடும்பம் நடத்துகிறவனோட முதல் வந்து தகுதியே இந்த மாதிரியான அம்மா கிட்ட இருக்கிற வர பிரச்சனையும் பொண்டாட்டி கிட்ட இருக்கிற வர பிரச்சனையும் இந்த அதிர்வுகளான வந்து வார்த்தைகளையும் அப்படி வந்து ஃபேஸ் பண்ணணும். அந்த ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு எலிஜிபிள் யாருக்கு இருக்கோ அதை வந்து எப்படி வந்து சரியான அளவில் சரியான விகிதாச்சாரத்தில் தராசு பிடிச்ச மாதிரி டேக்கிள் பண்ணிட்டு போகிறாங்களோ அவங்களால மட்டும்தான் ஒரு குடும்பத் தலைவனாக இந்த வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். அவர்கள் மட்டும்தான் இங்கே வந்து குடும்பத் தலைவன். பிரச்சனைகள் வந்து 1008 பிரச்சனைகள் இருக்கும். எனக்கே உப்பு, உன் மண்டாட்டி வேணும்னு உப்பு போட்டு வைக்கிறா அப்படின்னு சொல்லுங்க மாமியா,
உடனே வந்து மருமகன் என்னும்பா, எனக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சப்பச்சோறு சாப்பிட்டெல்லாம் பழக்கம் கிடையாது, நாங்கள்லாம் ரோசமான குடும்பத்திலிருந்து பிறந்து வந்தவங்க. என்னடா இது கொடுமை, உப்பு திங்கிறவங்களாம் ரோசமானவங்க, உப்பெல்லாம் கொஞ்சம் கம்மியாக போட்டவங்களாம் ரோசம் இல்லாதவங்களா, இப்படியெல்லாம் சேர்த்து இப்படியெல்லாம் சமூகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க பார்த்துக்குங்க. ரோசமான ஃபேமிலி ரோசம் இல்லாத ஃபேமிலின்னுலாம் வந்து உப்பை வச்சு சண்டை போட்டு உப்பு சிப்பு இல்லாத சண்டையை வந்து ஊரவெல்லாம் கூட்டி பஞ்சாயத்து வைக்கிற அளவுக்கு வந்துடுவாங்க. இந்த மாதிரி வந்து ரெண்டு பேர்த்துக்கு வர்ற கருத்து வேறுபாடோட நடுவில் சிக்கி சின்ன பண்ணமாகற இந்த ஆண் என்ன பண்ணணும், இந்த குடும்பத்தலைவன் எப்படி வந்து அதை சரி பண்ணணும், ரெண்டு பேரும் குழந்தையாயிருவாங்க, அம்மா வந்து அதை விட குழந்தை, வந்த பொண்டாட்டி அதை விட குழந்தை, இந்த வாத்தியார்கிட்ட சார் இவன் என்னை கிள்ளறான் சார், சார் இவன் வந்து என்னை அடிக்கிறான் சார், என்னோட பென்சிலை பிடுங்கிட்டான் சார், இதே தான். இதெல்லாம் வந்து ரிப்பீட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் இந்த மாதிரி கேட்குறதெல்லாம் வந்து குடும்பத்தில் கேட்கும். அந்த ரெண்டு கேட்குற குரல் யாருன்னா, ஒன்று அம்மாவோடது, இன்னும் ஒன்று பொண்டாட்டியோடது. இந்த ரெண்டு குரலுக்கு இடையில சிக்கி சின்ன பின்னமாகாமல் எப்படி வந்து சிறப்பாக வந்து இது ரெண்டையும் சமாளித்து அந்த ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்கிற அந்த வந்து இந்த மாதிரியான ஒரு ஆரம்ப காலகட்ட பிரச்சனைகளை, அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்களை, பழிபாவங்களை, இது எல்லாம் எப்படி வந்து தராசில் வச்சு எடை போட்ட மாதிரி ரெண்டு பேர்த்தி பகுத்தாய்ந்து ரெண்டு பேர்த்துக்கு தகுந்த மாதிரி எப்படி ஒருத்தர் நடந்து ரெண்டு பேர்த்தி சமாளித்து மேலே வர்றானோ, அந்த குடும்பத்துக்குள்ளே ரெண்டு பேர்த்தி வச்சு எப்படி ஒருத்தன் குடும்பம் நடத்துனானோ அவன்தான் மிகச்சிறந்த குடும்பத்தலைவனா ஆண்மகனாக இந்த உலகத்தில் வந்து வெற்றி அடைகிறான். நீ கோடி சம்பாதிக்கலாம், இல்லை வந்து தெருக்கோடியில் போய் வண்டிக்கடை போட்டு ஏதோ பழங்கள் விற்று அதில் வந்து குடும்பம் நடத்தலாம், நீ என்ன வேணாலும் உங்கள் தகுதிக்கு வந்து பாடுபட்டு அதில் 10 பைசா சேர்த்து மிச்சம் பண்ணுறீங்க, மிச்சம் பண்ணல கடன் உடனே எல்லாம் பண்ணிக்கலாம், அதெல்லாம் வேறு, அதெல்லாம் வாழ்க்கைக்குள்ளேயே வராது, அதெல்லாம் நம்மளோட சர்வுகள் அந்தந்த நேரங்களுக்கான, அது வந்து நம்மளோட பொழப்புக்கான ஒரு விஷயம். ஆனால் நம்மளோட வாழ்க்கைக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீட்டில் இருக்கிற நிம்மதி தான். இப்போ இந்த நிம்மதிக்கான ஒரு வழியை வந்து எவன் வந்து தேர்ந்தெடுத்து எவன் வந்து அதை சரி பண்ணி அதை நெறி பண்ணி அம்மாவுக்குள்ள பிரச்சனை என்ன அப்படின்னு அதையும் காது கொடுத்து கேட்கணும். சரிம்மா விடுமா, அம்மா தான் என்ன சொல்லுச்சு விடு அப்படின்னு சொல்லி பொண்டாட்டியும் அப்படி ஒரு குழந்தை மாதிரி தட்டி கொடுத்து ஆறுதல் படுத்தணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து கை குழந்தை மாதிரியே ஆயிடுவாங்க, அம்மா விடுமா நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லினாலும் கேட்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, பொண்டாட்டிக்கிட்டேயே வந்து அப்படியே லைட்டாக வந்து சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிடணும், ஓ அப்போ உங்கள் அம்மா கண்டா பயப்படுறீங்களா, ஏன் நேரடியாக திட்டினா என்னவாம்மா இப்போ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் கூட ஒய்ஃப் கேட்கலாம். இந்த மாதிரி திட்டத்தை நீங்கள் சொல்லல, ஆனால் அதையும் பக்குவமாக எடுத்து சொல்லணும், சொல்லித்தான் ஆகணும். இந்த மாதிரிம்மா நான் வந்து திட்டுற மாதிரி திட்டுவேன், நீயும் வந்து அப்படி உள்ளே போகிற மாதிரி ஓடிடுவே, அது கொஞ்சம் அம்மா ஆறுதல் படுத்திக்கும் அப்படின்னு. ஓ அப்படியா, அப்போ இந்த திட்டமெல்லாம் வந்து போட்டு திட்டுற மாதிரி திட்டி அப்புறம் வந்து இன்னைக்கு திட்டுற மாதிரி திட்டுவீங்க, நாளைக்கு வந்து அடிக்கிற மாதிரி அடிக்குவீங்க, அப்புறம் வந்து வீட்டை விட்டு கும்மா சொன்னான்னு போட்டு வெளியே போடுங்கன்னு சொல்கிற மாதிரி வெளியே அனுப்புவீங்க, நான் வந்து போகிற மாதிரி போய் இங்கே தெருவில் போய் நிற்கணுமா, நல்லா பிளான் பண்ணுறீங்க அம்மாவும் மகனும் அப்படின்னு போட்டு ஒரு பிரச்சனை உள்ளே வரும். அப்போ இந்த நாடகமும் இங்கே செட் ஆகாது. அப்போ என்ன பிரச்சனை தான் செட் ஆகும், எப்படி தான் இவங்களை சமாளிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளுங்க, ரெண்டு பேர்த்தையும் ரெண்டு மனிதனாக நீங்கள் வாழணும், ஒரு மனிதன் அங்கே கிடையாது, நீங்கள் ரெண்டு மனிதன், நீங்கள் அம்மாகிட்டே 100% மகனாக இருக்கணும், 100%. அங்கே வந்து ஒரு பொண்ணோட புருஷனாக போய் என்றைக்குமே நின்றக்கூடாது, சூட்சமே இதுதான். நீங்கள் வந்து உங்களோட ஒய்ஃபோட நேசிக்கிற கணவனாக போய் எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலை ஒரு வார்த்தையிலையும் கூட அதை பதிவு பண்ணிடக்கூடாது, அம்மா என்னம்மா அவ நம்மளை நம்பி வந்தவம்மா, என்னையும் நம்பி வந்தவம்மா அப்படின்னு கூட ஒரு வார்த்தையை நீங்கள் போட்டீங்க அவ்வளோதான், நீங்கள் முடிஞ்சு கன்ஃபார்ம். அங்கே வந்து அப்படியா அப்படின்னு அம்மா மனசில் வச்சுக்குவாங்க, அந்த நேரத்தில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அப்புறம் சோழி நேர் உங்களுக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒய்ஃபுக்கிட்ட முழுக்க முழுக்க 100% புருஷனாக மட்டுமே இருக்கணும், ஒரு அம்மாவுக்கு பிள்ளையா அங்கே வந்து வெளியே காமிச்சிக்கவே கூடாது. என்ன பண்ணுறது தாங்க, நான் இப்படி தான் அப்பா வந்து ரொம்ப வந்து சிரமப்படுத்திட்டு அம்மாவை சின்ன வயசில், அம்மா ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம தான் ஆறுதல் அப்படின்னு கூட ஒரு உண்மையை சொல்லியும் கூட பொண்டாட்டிக்கிட்ட அந்த கருணை எதிர்பார்த்தே பார்த்துறாதீங்க. ஓ அப்படின்னா
உங்க அம்மாவுக்கு ஜால்ரா போட்டு உங்க அம்மாவுக்கு சொல்றது பூரா அந்த தலையாட்டிட்டு இந்த வீட்டில் நான் இருக்கணுமா? அது பண்ற அழிச்சாட்டியும் என்ன தெரியுமா? நீங்க வந்து இருக்கிறது இல்ல, நீங்க வந்து அப்படி சோத்தை கட்டிட்டு காலையில் நேரமே போயிடுறீங்க, வாழ்றது அது கூட வாழ்றது நான் தான் அப்படின்னு போட்டு பொண்டாட்டி ஒரு குறை சொல்லுவா. அதனால அம்மாவுக்கு வந்து 100% மகனாகவும் மனைவிக்கு வந்து 100% கணவனாகவும் வாழக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கோ? ஏங்க எல்லாத்துக்குமே பிரச்சனை சொல்லுவாங்க, பிரச்சனை இல்லாமல் பிரச்சனையை கண்டுபிடிச்சி பிரச்சனையை பேசி வந்து வீட்டுக்குள்ளே வந்து சண்டை சச்சரவு இல்லாத குடும்பம் எதுவும் கிடையாது. அதை சமாளித்து அந்த குடும்ப சத்தம் வெளியே போகாமல் யார் வந்து அப்படி நின்று அங்கேயே அமைதிப்படுத்தி அந்த குடும்பத்தை வந்து அப்படியே சமநிலையில் ஒரு ஓடுற நதி மாதிரி சலனமே இல்லாமல் எவன் வந்து வாழ்க்கை நடத்துகிறானோ அவன் தான் வந்து மிகச்சிறந்த குடும்பத்தலைவன். அதுதான் வந்து அடிப்படை. அந்த அடிப்படையில் என்னவா இருக்கணும் அப்படின்னா, மனைவி கிட்ட 100% புருஷனாக இருக்கணும். அம்மாவை பற்றியோ அம்மாவோட பரம்பரையை பற்றியோ அவங்க வீட்டை பற்றியோ நடந்த காலத்தை பற்றியும் கூட சொல்லக்கூடாது. அதே மாதிரி பொண்டாட்டி கிட்ட நீங்கள் 100% கணவனாகவும் அம்மாவிடம் 100% மகனாகவும் நீங்கள் வாழணும். அம்மா கிட்ட போய் எந்த நேரத்துலையும் அம்மா தலைவலிக்குன்னு சொல்கிற அம்மா பாவம்மா அப்படின்னு கூட சொல்லிடக்கூடாது. சொன்னீங்க முடிஞ்சு போச்சு, ஏன்டா போன வாரம் பூரா நான் கால் வலின்னு 10 நாளாக வந்து அப்படியே அந்த கால் வலியோடு எல்லாம் உங்களுக்குலாம் ஆக்கி கொட்டிகிட்டு இருந்தேன், என்னமான்னு ஒரு வாரத்தை கேட்கல. நேற்று வந்தவளுக்கு தலைவலின்னு போட்டு இப்படி படுத்துட்டான்னு போட்டு என்ன கரிசனையாக டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறான் பாரு அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும். அதனால் அவங்கவர்கள்கிட்ட இருக்கிற விஷயத்த அங்கங்கேயே முடிச்சுட்டு அப்படி அப்படியே இருந்துட்டு ஹாலுக்கு வந்தீங்கன்னா பொது மனுஷனாக வாழ்ந்துட்டு அப்படியே வந்து யார் முன்னாடி யாரையும் வந்து அன்போடு பேசிடாதீங்க. அப்படியே எல்லாத்தையும் வந்து உள்ளுக்குள்ளேயே பேசி முடிச்சுட்டு அம்மா கிட்ட வந்து அம்மா நான் போயிட்டு வரோம் அப்படின்னு காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு பொண்டாட்டி இல்லாத போடிடுங்க. மனைவி கிட்ட போய் தங்க நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி போட்டு அப்படியே வந்து ஒரு பாய் சொல்லிட்டு அப்படியே ஓடிடுங்க. அம்மா கிட்ட சொல்கிறப்ப பொண்டாட்டி பார்க்கக்கூடாது, பொண்டாட்டி கிட்ட சொல்கிறப்ப அம்மா பார்க்கக்கூடாது. இவ்வளோதான் விஷயம், இதில் எல்லாமே அடங்கும். இந்த அடங்கிறதுல வந்து வாங்கி கொடுக்கறது, சாப்பிட்றது, சினிமா கூட்டிகிட்டு போகிறது, எல்லா விஷயமே இதுக்குள்ளே இருக்குது. இதில் என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் வந்து தெளிவாக பிடிச்சி அவங்கவுங்களோட தகுதிக்கு அவங்கவுங்களோட சூழ்நிலைக்கு தக்கவாறு யார் வாழ்கிறாங்களோ அவங்க வந்து அந்த குடும்பம் வந்து மிகச்சிறப்பான ஒரு குடும்பமாக ஆயிரும். ரெண்டாவது வந்து சண்டை சச்சரவுகளை வந்து ஊக்குவிக்காத ஒரு குடும்பமாகவும் மாறிடும். இவன் கிட்ட போய் எனத்து சொல்கிறது அப்படின்னு அம்மாவை விட்டுரும். அப்புறம் இவர்கிட்ட போய் எனத்து சொல்கிறது அந்த அம்மாவை பற்றி காதலியே வாங்க மாட்டேங்கிற மனுஷன் அப்படின்னு இந்த பொண்ணும் அப்படி விட்டுரும். ரெண்டு பேரும் மல்லு கட்டிக்குவாங்க, கடைசியில் ரெண்டு பேரும் சேர்ந்துக்குவாங்க, குடும்பத்துக்குள்ளேயே அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். என்னன்னு மட்டும் கேட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு, அவ்வளோதான். சோழி நேர் ஒருத்தர் முன்னாடி ஒருத்தர் கேட்கக்கூடாது, தனிப்பட்ட முறையிலையும் கேட்கக்கூடாது, அவ்வளோதான் விஷயம். இதை மட்டும் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா அம்மாவிடம் 100% மகனாகவும் மனைவி